புதுச்சேரியில் 3 மாதங்களுக்கு பிறகு திரையரங்குகள் திறப்பு. 50% இருக்கைகளுடன் இரவு 9 மணி வரை இயங்க அனுமதி. தமிழகத்தில் நவம்பர் 1 முதல் வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி தொடக்கம். அன்றே ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தகவல். கடலூரில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பூ வாங்க அலைமோதிய கூட்டம். 10 டன் மலர் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். சேலம் மாட்டுச்சந்தையில் மாடுகள் வரத்தும் விற்பனையும் அதிகரிப்பு. கேரளாவிலிருந்து அதிக அளவில் வியாபாரிகள் வருகையால் கொரோனா அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு வாழைத்தார் விற்பனை அமோகம். விலையும் அதிகரித்து இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்தி செல்வதாக புகார். 10 லாரிகளை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை. வேலூர் அருகே கழுத்தளவு தண்ணீரில் சடலத்தை சுமந்து செல்லும் கிராம மக்கள். ஆற்றை கடந்து மயானத்துக்கு செல்ல மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை. ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய மகளிர் அணி தோல்வியடைந்தது. இந்திய மகளிர் ஹாக்கி அணி சிறப்பாக விளையாடி அனைவரின் நெஞ்சங்களிலும் இடம் பிடித்துள்ளனர் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி போட்டியில் பதக்கத்தை இழந்தாலும் மகளிர் அணியின் திறமையான ஆட்டம் பலரையும் ஊக்குவிக்கும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஒலிம்பிக் மல்யுத்தம் 65 கிலோ எடை பிரிவில் ஈரான் வீரரை வென்று இந்திய வீரர் பஜ்ரங் புனியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 44,643 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 464 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ₹51,16,00,000 அதிகமான தடுப்பூசி மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் சுமார் 49,19,00,000 டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றின் 2 அலையின் பின்னடைவிலிருந்து பொருளாதாரம் மீண்டு வருவதாக இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். பிளிப்கார்ட் நிறுவனத்துக்கு அந்நிய செலாவணி பரிமாற்ற சட்டத்தை மீறி செயல்பட்டதற்காக 10,600 கோடி ரூபாய்க்கான அபராத நோட்டீஸை அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது. இங்கிலாந்து செல்லும் இந்தியர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தடுப்பூசி போட்டவர்களுக்கு அந்நாட்டு அரசு தளர்வுகளை அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 303 தாலிபான்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 125 பேர் காயமடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து வரும் நிலையில் படிப்படியாக ஊரடங்கு விதிகளில் புதுச்சேரி அரசு தளர்வுகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் கடந்த 1 தேதி விதிக்கப்பட்ட தளர்வில் வரும் 15 தேதி வரை புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் திறக்க விதிமுறைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டது. இரவு 9 மணி வரை மட்டுமே திரையரங்குகள் செயல்பட வேண்டும் என்றும் 50% பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும்
திரையரங்கிற்குள் வரும் பார்வையாளர்களின் உடல் வெப்ப பரிசோதனை செய்து கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் திரையரங்குகளில் இன்று பிற்பகலில் இருந்து காட்சிகள் தொடங்க இருக்கின்றன. தமிழகத்தில் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஒரு மாதத்துக்கு வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி நடைபெறும் எனவும் அன்றே வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 2022 ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி ஏற்படுத்தும் நாளாக வைத்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிக்கான அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 1ஆம் தேதி ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் அன்று முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்யவும், முகவரி மாற்றவும் விண்ணப்பம் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் திருப்பாப்புலியூர் மலர் சந்தையில் கடந்த சில நாட்களாக மலர் விற்பனை குறைவாக இருந்த நிலையில் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி இன்று பொதுமக்களும் சிறு வியாபாரிகளும் பூக்கள் வாங்க குவிந்தனர். இதனால் பூக்களின் விலை அதிகரித்து விற்பனையானது. கோயில் திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தாலும் ஆடி வெள்ளியை முன்னிட்டு மக்கள் தங்கள் வீடுகளில் பூஜை செய்ய அதிகளவில் பூக்கள் வாங்கியதால் நேற்று இரவிலிருந்து இன்று காலை வரை 10 டன் அளவிற்கு பூ விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக மலர் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தைக்கு வெளிமாநில மாடுகள் வரத்தும் விற்பனையும் அதிகமாகியுள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெருமாள் கோவில் கிராமத்தில் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மாட்டுச்சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவது வழக்கம். கடந்த 2 வாரங்களாக சந்தையில் வழக்கத்தை விட மாடுகள் வரத்து அதிகமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்த நிலையில் இன்று கூடியுள்ள சந்தையில் உள்ளூர் பகுதியிலிருந்து மாடுகள் வரத்து குறைவாக இருந்தாலும் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து மாடுகள் வரத்து அதிகரித்திருந்தது. அதிலும் எருமை மாடுகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. கடந்த வாரங்களை விட 3000 முதல் 5000 ரூபாய் வரை கூடுதலான விலைக்கு மாடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே கேரளாவில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதிக அளவில் கேரள வியாபாரிகள் வருவதால் கொரோனா பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வாழைத்தார் ஏல சந்தையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு வாழைத்தார்கள் விலை அதிகரித்து விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பரமத்திவேலூர் காவிரி கரையோர பகுதிகளில் 1000 கணக்கான ஏக்கரில் வாழை பயிர் செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளையும் வாழைத்தார்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் சேலம், கோவை, ஈரோடு, கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வாழைத்தார் ஏலத்திற்கு 2000க்கும் மேற்பட்ட வாழைத்தார்களை விவசாயிகள் கொண்டு வந்திருந்தனர். இதில் பூவன் வாழைத்தார் அதிகபட்சமாக 550 ரூபாய்க்கும் ரஸ்தாலி வாழைத்தார் அதிகபட்சமாக 350 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு வாழைத்தார்கள் அதிக அளவில் விற்பனையானதாகவும் விலையும் அதிகரித்து விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆபத்தை உணர்ந்தும் கழுத்தளவு நீரில் சடலத்தை சுமந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வேலூர் கல்லுட்டை கிராம மக்கள். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள ஒடுக்கத்தூர் பேரூராட்சியில் அமைந்துள்ளது கல்லுட்டை கிராமம். 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கும் இந்த கிராமத்தில் யாரேனும் உயிரிழந்தால் உத்தர காவேரி ஆற்றை கடந்து சென்று அடக்கம் செய்ய வேண்டிய நிலை பல ஆண்டுகளாக உள்ளது.
இந்த நிலையில் தற்போது தடுப்பணையின் உயரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கழுத்தளவு தண்ணீரில் உடலை எடுத்துச் செல்வதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். நான் பிறந்து வாழ்ந்ததிலிருந்து அந்த தரப்பாலம் அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. இது வழியாக தண்ணி போனால் கூட இவ்வளோ தண்ணிக்கு போவோம், அதுலேயே எடுத்துகிட்டு போவாங்க. அதுப்போ வந்து இந்த தரப்பாலம் கொஞ்சமாக இருந்தது, இப்போ கட்டின பின்னால் கழுத்தளவுக்கு போகுது. இந்த கழுத்தளவுக்கு போகிறதில்ல, எடுத்துக்குன்னு அந்தாண்ட தாண்ட முடியல. வயசானவங்கெல்லாம் இந்தாண்டே நிற்கிறாங்க, அப்படியே எடுத்து போனாலே அந்த அறியாதவங்க தான் போக முடியுது, மற்றவங்க போக முடியல அந்தாண்ட தாண்டி. நான் இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக இந்த மயானத்துக்கான வழி வந்து ஆற்றுல இறங்கி தான் இந்த மயானத்துக்கான பாடியை கொண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போல்லாம் தண்ணி கொஞ்சமாக இருக்கும் போது முட்டிக்கால அளவுக்கு இருக்கும், ஆனால் இப்போ அந்த பாலம் கட்டத்துலேருந்து தண்ணி அதிகமாக வரதுனால எல்லாம் கழுத்த அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால எந்த ஒரு பாடியும் எடுத்துகிட்டு போக முடியல. மயானத்துக்கு செல்ல ஆற்றின் மறுகரைக்கே நடந்து செல்ல வேண்டி இருப்பதால் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை கூட செய்ய முடியவில்லை என கிராம பெண்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு 3 மாசம் கும்பிட்றதா இருந்தாலும் சரி, பால் எடுத்துன்னு போய் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எதுனா செய்கிறதா இருந்தால் கூட நாங்கள் இந்த பக்கமே தான் இந்த மொத்தமே நாங்கள் எல்லாம் செய்கிறோம். தண்ணியை தாண்டி போய் எங்களால் எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியல. இறந்தவர் உடலை எடுத்துச் செல்ல தங்கள் உயிரை பணயம் வைக்க வேண்டி உள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள். ஆமா, எங்க இறந்து போன சடலத்தை எடுத்துன்னு போறதுக்கு எங்க உயிரை பணம் வைக்கிறதா இருக்கு. ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இந்த பாலம் கோரிக்கை வச்சுக்கிறோம். நகரப்பகுதியில் வாழும் மக்களுக்கு கிடைக்கும் உள்கட்டமைப்பு வசதிகள் எவையும் கிராம மக்களுக்கு இன்றும் எட்டா கனியாகவே உள்ளது என்பதே வேதனையான உண்மை. கல்லுட்டை பகுதி மக்களின் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலிருந்து சட்டவிரோதமாக பாறைகளை உடைத்து கருங்கல், ஜல்லி மற்றும் எம் சாண்ட் உள்ளிட்ட கனிம வளங்களை நூற்றுக்கணக்கான டாரஸ் லாரிகள் மூலம் தினமும் கேரளாவிற்கு கடத்தி வருவதாக புகார்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து கேரளாவிற்கு அதிக பாரத்துடன் கனிம வளங்களை கடத்தி செல்லும் டாரஸ் லாரிகளை பறிமுதல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று காலை வருவாய்த்துறை அதிகாரிகள் தக்கலை, முழகுமூடு உள்ள பகுதிகளில் அளவுக்கு அதிகமான பாரத்துடன் கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு கேரளாவிற்கு செல்ல முயன்ற 10 டாரஸ் லாரிகளை பறிமுதல் செய்தனர். போடி பகுதியில் அவரை விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் விலை குறைந்து இருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே சங்கராபுரம், ஏர்ணம்பட்டி, கோணம்பட்டி போன்ற பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் அவரைக்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. குறுகிய காலத்தில் விளைச்சல் தருவதால் பெரும்பாலான விவசாயிகள் அவரைக்காய் சாகுபடியில் அதிக அளவு ஈடுபட்டு உள்ளனர். போடி பகுதியில் நல்ல மழை பெய்து வருவதால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அவரையில் நோய் தாக்குதல் இன்றி நல்ல விளைச்சல் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 1 கிலோ அவரை 20 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் எடுப்பு கூலி, மருந்து அடிக்கும் செலவு, வாகன வாடகை ஆகியவற்றிற்கு கூட கட்டுப்படி ஆகவில்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் அரசு பேருந்து ஸ்டார்ட் ஆகாததால் பொதுமக்கள், நடத்துனர், டிக்கெட் பரிசோதகர் என பலரின் உதவியுடன் முன்னும் பின்னும் தள்ளி ஸ்டார்ட் செய்ய பெரிய போராட்டமே நடத்தியிருக்கிறார் அப்பேருந்தின் ஓட்டுநர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து விருதாச்சலம் நோக்கி செல்லும் அரசு பேருந்து முறையாக பராமரிப்பு இல்லாததால் ஸ்டார்ட் செய்ய இயலவில்லை. பயணிகளில் பெரும்பாலானோர் பெண்கள் என்பதால் உதவிக்கு அழைக்க தயங்கிய ஓட்டுநர் அக்கம் பக்கம் நின்றிருந்தவர்களையும் நடத்துனர், டிக்கெட் பரிசோதகர் என பலரையும் அழைத்து பேருந்தை தள்ள வைத்தார். முன்னும் பின்னும் தள்ளு தள்ளு என தள்ளி பலகட்ட போராட்டத்துக்கு பின் பேருந்து இயக்கப்பட்டது. பேருந்துகளின் ஆயுட்காலத்தை அதிகரித்திருப்பது அரசின் நிலைப்பாடு என்றாலும் அதனை முறையாக பராமரித்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து 10 நாட்களாக பவானிசாகர் அணை நீர்மட்டம் 100 அடியை நீடிப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் பவானி சாகர் அணை 105 அடி உயரமும் 32.8 TMC கொள்ளளவு கொண்டதாகும். தமிழகத்தில் மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய அணையாக விளங்கும் இந்த அணையின் மூலம் 2,47,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த மாதம் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் அணை நீர்மட்டம் கடந்த ஜூலை 25 தேதி 100 அடியை எட்டியது. அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து சீராக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் குறையாமல் 10 நாட்களாக 100 அடியில் நீடிக்கிறது. இன்று காலை நிலவரப்படி பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் 100.2 அடியாகவும் நீர் இருப்பு 28.9 TMC ஆகவும் உள்ளது. இதனால் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பொன்னேரி ஏரியை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன் ராஜேந்திர சோழனால் வெட்டப்பட்ட பொன்னேரி ஏரி 824 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக உள்ளது. சாலை விரிவாக்கம் செய்யும் பணிக்கு பொன்னேரியிலிருந்து மண் அள்ள சென்ற ஆண்டு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருந்த நிலையில் ஏரியின் மையப்பகுதியில் மட்டும் மண் எடுத்து ஆழப்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் தற்போது தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்கு மீண்டும் மண் எடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. ஏரி முழுவதும் தூர்வாரி தண்ணீரை தேக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி சாலையோரம் ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வாடிக்கையாகி உள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் நடைபெறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச்சந்தையில் 1 கோடி முதல் 5 கோடி வரை வர்த்தகம் நடைபெறுவது வழக்கம். சேலம், ஆத்தூர், விழுப்புரம், திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் இறைச்சிக்காக கொள்முதல் செய்ய வந்து செல்வர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஆட்டுச்சந்தை மூடப்பட்டது. இதனால் சாலையோரத்தில் சந்தையின் முன்பகுதியில் அனுமதியின்றி ஆட்டுச்சந்தை நடைபெற்று வருகிறது. ஆடுகளின் வரத்து குறைவாக இருந்ததால் ஆட்டின் விலையானது 1000 முதல் 1500 வரை விலை உயர்ந்து காணப்பட்டது. அனுமதியின்றி ஆட்டுச்சந்தை நடைபெறுவது ஒரு புறம் இருந்தாலும் சந்தைக்கு வந்திருந்த வியாபாரிகளும் விவசாயிகளும் முகக்கவசம், தனிமனித இடைவெளி போன்ற கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விதிகளை காற்றில் பறக்கவிட்டதால் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து கலை நிகழ்ச்சிகள் மூலமும் கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தினசரி 100,000+ மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் நடைப்பயிற்சி, விளையாட்டுப் பயிற்சி, உடற்பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட விளையாட்டு மைதானத்திற்குள் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகம் சார்பில் பணியாளர்கள் முகக்கவசம் அணியாமல் வருபவர்களுக்கு முகக்கவசம் வழங்கி கிருமி நாசினி கொடுத்து பின்னர் மைதானத்துக்குள் அனுமதித்தனர். ராமநாதபுரம் அருகே அரசியல் கட்சி பிரமுகர் நாகநாதன் என்பவர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள், தங்க நகைகள், கணக்கில் வராத 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே போகலர் ஒன்றிய சேர்மனாக இருந்தவர் நாகநாதன் 2011 முதல் 2016 வரை யூனியன் ஊழல்கள் நடந்திருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து மாவட்ட நீதிபதி அனுமதியுடன் அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. சோதனையில் இதுவரை பல கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்து ஆவணங்கள், கணக்கில் வராத 15 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 88 சவரம் தங்க நகைகள் உள்ளிட்டவை லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் 12வது வகுப்பு துணைத் தேர்வு இன்று தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் குறைவான மதிப்பெண் கிடைத்துள்ளதாக கருதி துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த மாணவர்களுக்கும் ஏற்கனவே தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த தனித் தேர்வர்களுக்கும் இன்று முதல் 19ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறுகின்றன. அதன்படி +2 தேர்வு முடிவில் திருப்தி இல்லாத 23 மாணவர்களும் 45,000-க்கும் அதிகமான தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதுகின்றனர்.
ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியானை இன்று பக்தர்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்பதால் கொரோனா நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை. வரும் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை என்றும் 11ஆம் தேதி ஆடி பூரம் என்றும் கோவில் நடை சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோவிலுக்கு இன்று முதல் 9ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மதுரை மற்றும் அருகில் உள்ள மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சாப்டூர் வாழைத்தோப்பு வழியாகவோ, வத்ராயிருப்பு தானிப்பாறை வழியாகவோ, தேனி மாவட்டம் வருசநாடு வழியாகவோ சதுரகிரி மலை ஏறி கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என மதுரை மாவட்ட காவல்துறையின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் பவானி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள பவானீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்று வரும் புனரமைக்கும் பணிகளை அமைச்சர் முத்துசாமி பார்வையிட்டார். 2018ஆம் ஆண்டு பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட வெள்ளநீரால் பவானீஸ்வரர் ஆலயத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து 63 நாயன்மார்கள் சிலைகள் பவானி ஆற்றில் விழுந்தன. இதையடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக பிரதோஷம் சஷ்டி உள்ளிட்ட வழிபாடு பூஜைகள் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இடிந்தக்கரை மீனவர்கள் வலையில் அரிய வகை மீன் இனமான சங்குவாயின் திருக்கை சிக்கியுள்ளது. நெல்லை மாவட்ட மீனவர்கள் நாட்டுப்படகு மூலம் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று அதிகாலை மீன்பிடிக்கு சென்ற இடிந்தக்கரை மீனவர்கள் வலையில் திருக்கை இனமான சங்குவாயன் எனும் 30 கிலோ எடையுடைய அரிய வகை மீன் சிக்கியுள்ளது. மீனின் அடிப்பகுதியில் சங்கு போன்ற வடிவத்தில் வாய் இருப்பதால் சங்குவாயன் திருக்கை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக திருக்கை மீன்களுக்கு மெல்லிய வால் காணப்படும். அதிலும் சங்குவாயன் திருக்கை மீனுக்கு மற்ற திருக்கைகளை காட்டிலும் நீளமான வால் காணப்படும். இதன் சுவை இறைச்சி போன்று இருப்பதால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 30 கிலோ எடையுள்ள சங்குவாயன் திருக்கை மீன் மீனவர்கள் வலையில் சிக்கியுள்ளதால் மீனவர்கள் மகிழ்ந்துள்ளனர். தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஓவியம் வினாடி வினா போட்டிகள் மூலம் நடத்தப்பட்ட கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் 3ஆம் கட்ட கொரோனா தாக்குதலிலிருந்து பொதுமக்கள் தங்களையும் தங்களது குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று ஓவியம் வரைந்து பாடல் பாடி விழிப்புணர்வு பரப்புரையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், வெளியில் சென்று வந்தவுடன் கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் மருத்துவ நிர்வாகத்தின் சார்பில் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் 65,000 மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் தேயிலை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். தோட்டங்களில் பறிக்கும் பச்சை தேயிலையை தனியார் தேயிலை தொழிற்சாலை மற்றும் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு விநியோகித்து வருகின்றனர். தென்னிந்திய தேயிலை வாரியம் மாதத்தின் முதல் வாரத்தில் நிர்ணயிக்கும் மாதாந்திர விலை அடிப்படையில் அவர்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகம் பணம் வழங்கி வருகிறது. இந்த மாதத்தில் பச்சை தேயிலைக்கு குறைந்தபட்ச சராசரி விலையாக கிலோ ஒன்றுக்கு ₹14.71 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 1 கிலோ பச்சை தேயிலைக்கு ₹16.74 என விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இந்த மாதத்தில் ₹2.03 குறைந்து ₹14.71 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பச்சை தேயிலைக்கு விலை குறைந்து வருவது விவசாயிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் காவல்துறையில் மோப்ப நாய் படை பிரிவில் சேவையாற்றிய நாய் இறந்ததை அடுத்து 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையில் மோப்ப நாய் படை பிரிவில் அஜய் என்ற மோப்ப நாய் 9 ஆண்டுகளாக சேவையாற்றியது. ஜெர்மன் ஷெஃபர்ட் ரகத்தைச் சேர்ந்த அஜய் 245 குற்ற வழக்குகளில் பணியாற்றியுள்ளது. அதில் 12 வழக்குகள் துப்பு துளங்க உதவி செய்துள்ளது. வயது மூப்பு உள்ளிட்ட காரணங்களால் உயிரிழந்ததை அடுத்து அஜயின் உடலுக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பல காவல் அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். உடலை நல்லடக்கம் செய்வதற்கு முன்பாக 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் திசையின் விளை பஜாரில் உள்ள கடைகளில் இரவு நைட்டியுடன் வந்த திருடன் ஒருவன் பூட்டை உடைத்து திருடும் காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது.
அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் காய போட்டிருந்த நைட்டியை எடுத்து அணிந்து கொண்டு பஜாரில் உள்ள கடைகளில் கைரேகை பதியாத வகையில் துணியை கொண்டு பூட்டினை பிடித்து உடைக்கும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. திசையின் விளை காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து நைட்டி திருடன் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மத்திய சிறைச்சாலையில் விதிகளை மீறி தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் புகையிலை சிகரெட் செல்போன் பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து மதுரை சரக காவல் உதவி ஆணையர் சக்கரவர்த்தி தலைமையில் 5 ஆய்வாளர்கள் 70 பேர் கொண்ட காவல்துறை குழுவினர் சோதனையிட்டனர். மதுரை மத்திய சிறையில் உள்ள பெண் கைதிகள் பிரிவு உட்பட 1300க்கும் மேற்பட்ட கைதிகளின் அறைகள் மற்றும் வளாகங்கள் உணவு தயாரிக்கும் பகுதிகளில் கைதிகள் மற்றும் சிறை அலுவலர்கள் பயன்படுத்தப்படும் அறைகள் கழிவறைகள் உள்ளிட்டவைகளில் சோதனை நடைபெற்றது. மதுரை மத்திய சிறையில் திடீரென நடைபெற்ற சோதனையால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மத்திய சிறைச்சாலையில் தண்டனை கைதி மற்றும் விசாரணை கைதிகள் என 700க்கும் அதிகமானோர் உள்ளனர். இவர்களில் சிலர் செல்போன் வைத்து இருப்பதாகவும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் உள்ளே செல்வதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. இதனால் இன்று காலை 200க்கும் மேற்பட்ட போலீசார் சிறைக்குள் அதிரடியாக புகுந்து அனைத்து அறைகளையும் சோதனை செய்தனர். காலை 5:40 மணியிலிருந்து 7:15 மணி வரை சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட பொருட்களோ செல்போனோ எதுவும் கைப்பற்றப்படவில்லை என ஜெயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டெல்லி பகுதியிலிருந்து ஆந்திர மாநிலத்துக்கு தொடர்ந்து ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் மினி லாரியில் 5 டன் ரேஷன் அரிசி கடத்தப்படுவது தெரியவந்தது. தனிப்படை போலீசார் ரேஷன் அரிசியையும் மினி லாரியையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். காரைக்காலில் கஞ்சா கடத்தி விற்பனை செய்த ஆட்டோ டிரைவரை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதனிடையே திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தோட்டத்தில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்த தந்தை மகன் இருவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த 22 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை நொளம்பூரில் ரேஷன் அரிசியை கடத்தி இட்லி மாவு வியாபாரம் செய்து வந்த சரவணா என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நொளம்பூர் பகுதியில் உள்ள கடையில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 2 டன் எடை கொண்ட 50 அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள கிறிஸ்டியான்பேட்டை சோதனைச் சாவடியில் போலீசார் லாரி ஒன்றை சோதனை செய்ததில் அதில் 21 டன் ரேஷன் அரிசி ஆந்திராவுக்கு கடத்தப்பட இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ரேஷன் அரிசி மற்றும் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனா்.